வாக்குக்காக வந்தவர்களே அல்ல, எதிர்கால என் இனத்தின் தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக வந்தவர்கள். நான் உதயசூரியனுக்கு ரெட்டலைக்கு வாக்கு போட்டவர்கள்ட்ட வாக்கு கேட்டு வரல. நான் இப்ப 8ஆம் கிளாஸ் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன். தம்பி தங்கைகள்கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். சீன புரட்சியாளன் மாசேத்துங் சொல்றான், எல்லோரும் எழுதி எழுதி கிறுக்கி வைத்த தாள்களை எனக்கு தராதீர்கள், யாரும் எழுதாத வெள்ளைத்தாள்களை என்னிடத்தில் தாருங்கள், நான் ஆக சிறந்த ஒன்றை அதில் எழுதணுங்கிறான். அப்படி ஆக சிறந்த ஒன்றை எழுதாத வெள்ளைத்தாள்களில் நாங்கள் எழுதிக்கொண்டிருக்கிறோம் என்பதற்கு சான்று இந்த கூட்டத்தின் தொடக்கத்தில் பேசினானே என் தம்பி கவிபாரதி என்கிற அந்த பச்சை குழந்தை, அது சான்று. அவன் 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறான். இன்னும் சரியாக 10 வருடத்தில் இந்திய பாராளுமன்றத்தில் பேசுகிற தகுதியோடு வருவான். பல லட்சக்கணக்கான புரட்சிகர விதைகளை தூவி விதைத்துக் கொண்டு வருகிறோம். மிகப்பெரிய மாற்றத்தை தமிழர் நாடும் நிலமும் என் மக்களும் சந்திப்பாங்க. அன்றைக்கு உலகத்தின் தலை சிறந்த நாடாக தமிழர் நாடு வளர்ந்து போகும். அதெல்லாம் நீங்க பார்க்கணும். திமுகவுக்கு அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தினேன் சித்தப்பனும் பெரியப்பனும் மாமனும் மச்சாலும் தளர்ந்து கட்டிலில் படுத்துக்கொண்டு அவமானப்படணும், வெக்கப்படணும். அன்னைக்கே இந்த பிள்ளைகளுக்கு ஓட்டு போட்டிருந்தா இந்த நாட்டையும் மக்களையும் மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிருப்பார்களே என்று நீங்கள் எண்ணணும். அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உங்களை விட்டு ஒருபோதும் விலகாது என்று அரிஸ்டாட்டில் சொல்றார். நீ அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் நீ யாரை வெறுக்கிறாயோ, யாரை வேண்டாம் என்று நினைக்கிறாயோ, அவனுடைய ஆட்சியின் கீழ் நீ வாழ நேரிடும் என்கிறான் பிளாட்டோ. அதை விளங்கிக் கொள்ளணும். அது குறிப்பாக தமிழினத்தின் பிள்ளைகள், சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த வரலாற்றின் பெரும்பணியில் இருந்து, இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி நிற்க முடியாது என்று எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் முழங்குகிறார்கள். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, எல்லாவற்றையும் இழந்து அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிற தமிழ் சமூகத்தின் மக்கள், தமிழ் தேசியனத்தின் மக்கள், ஹார்ட்வெல் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பெருமக்கள் ரிச்சர்டு மார்ட்டினும் டோனி ஜோசப்பும் எழுதுகிறார்கள். ஆய்விலே நிரூபிக்கிறார்கள், தெற்காசிய முழுமைக்கும் வாழ்ந்த மூத்த குடி தொல்குடி தமிழர்கள் என்று சொல்கிறார்கள். அமெரிக்காவினுடைய மொழி ஆய்வியல் அறிஞர் அலெக்ஸ் குலியர் பாடம் நடத்துகிற போது சொல்கிறார், உலகத்தில் மனிதர்கள் பேசிய முதல் மொழி தமிழ் என்று கற்பிக்கிறார். ஒற்றை வைக்கோல் புரட்சியை முன்னெடுத்த மாசானுவோ புக்கோக்கோ என்கிற ஜப்பானிய வேளாண் பேரறிஞர், எங்கள் தகப்பன் நம்மாழ்வாரால் பெருமையோடு போற்றப்பட்ட பெருமகன் மாசானுகோ புக்காக்கோ, அவரிடத்தில் இருந்து இயற்கை வேளாண்மையை ஒற்றை வைக்கோல் புரட்சியிலிருந்து நாம் படிக்கிறோம். ஆனால் அந்த மண்ணை சார்ந்த மொழி ஆய்வியல் அறிஞர் சுசுமுகோனோ ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுகிறார். என் அன்பிற்குரிய பெற்றோர்களே, அருமை தம்பி தங்கைகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நெல்லை எப்படி விளைவிப்பது என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க தமிழர்கள் ஜப்பானுக்கு வந்தார்கள். அவர்கள் மொழியில் இருந்துதான் நாங்கள் எங்கள் மொழியை எடுத்து கட்டமைத்தோம் ஜாப்பனீஸ் மொழியை என்று அந்த மொழி ஆய்வியல் அறிஞர் சுசுமுகனோ எழுதுகிறார். எவ்வளவு பெருமை மிக்க ஒரு பேரினத்தின் மக்கள் தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்து தாழ்வு மனப்பாலமையால் தாழ்ந்து வீழ்ந்து போர்க்குணமற்று தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற இழிவான மனநிலையில் வீழ்ந்து
இன்னைக்கு அடிமைப்பட்டு நிற்கிறது. அடிமை என்றால் என்ன? அடிமை என்றால் என்ன? அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான். தொடர்ச்சியாக அதை சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். அவ்வளவுதான். திமுக ரொம்ப திருடுது, கொள்ளையடிக்குது. யாரப்பா திருடல? அதிமுக ரொம்ப திருடுது, அதை மட்டும் யோக்கியனாப்பா? யாருப்பா லஞ்சம் வாங்கல? யாருப்பா ஊழல் செய்யல? மதுக்கடையை மூடன்மே எல்லாரும் குடிக்கிறானே, எவப்பா குடிக்கல? ஓட்டு காசு வாங்கிட்டு போறது தப்பு இல்ல, யாருப்பா வாங்கிட்டு போடல? இப்படி வியாக்ஞானம், வெட்டி பேச்சு, சலிப்பு, இதுதான் இந்த இனம் அடிமையானதற்கு காரணம். இப்ப என்ன தேவைப்படுது? உளவியலாக என் இன மக்கள் எழுச்சி கொள்ளணும். எப்படி கொள்ளணும்? நான் உலகத்தில் தலை சிறந்தவன் என்கிற பெருமிதமும் திமிரும் ஒவ்வொரு தமிழனுக்கு இருக்கணும். அது இருக்கணும். பைபிள் கிறிஸ்தவர்களுக்கான புனித நூல், திருக்குறான் இஸ்லாமிய மக்களுக்கான புனித நூல், பகவத்கீதை இந்துக்களுக்கு புனித நூல். ஆனால் உலகத்தில் எல்லாருக்குமான ஒரு புனித நூலை தந்தவன் தமிழ் பெரும்பாட்டன் வள்ளுவ பெருமகன் என்கிற திமிர் என்கிற பெருமிதம் உனக்கு இருக்கணும். ஈஜிப்துல நைல் நதியில அணையை கட்ட போராடுறான், தோத்துருது. அதே காலகட்டத்தில் ஓடி வருகிற காவிரி நீரை தடுத்து கல்லணையை கட்டி எழுப்பி நிறுவித்தான், நிறுத்திட்டான் நம்ம பாட்டன் கரிகால் பெருவளச்சோழன். அந்த பெருமை, அந்த திமிர் நமக்கு இருக்கணும். அது இருக்கணும்ல. என்ன உனக்கு மொழி பெருமை இருக்கா? இனப்பெருமை இருக்கா? இல்ல, வெறும் சாதி பெருமை, மதப்பெருமை மட்டும்தான். சாதிப்பற்று, மதப்பட்டு மட்டும்தான் இருக்கு. இந்த இது ரெண்டும் தான் நம்மளை வீழ்த்தியது. என்னைக்கு இதை கடந்து மொழி பெருமை, இனப்பெருமை கொள்றோமோ அன்னைக்கு இன உணர்வு வந்துடும். இன உணர்வு வந்து விட்டால் இன ஓர்மை வந்துடும். இன ஓர்மை வந்து விட்டால் தமிழ் தேசியத்திற்கென்று மிகப்பெரிய அரசியல் வலிமை வந்துடும். அரசியல் வலிமை வந்து விட்டால் தமிழ் தேசிய மக்களுக்கென்று வலிமையான அரசு வந்துடும். அரசு வந்து விட்டால் மீத்தேன் ஈத்தேன் இந்த எல்லா நாயும் வெளியேறும். இத புரிஞ்சுக்கணும். நமது முன்னோர்கள் பாருங்க, நான் பலமுறை சொல்லிட்டேன், நான் என் தாய் தந்தைக்காக பேசல, கட்சி நடத்தல, என் தம்பி தங்கைகளுக்காக தான் நடத்துறேன். அவனை நம்பிதான் இந்த வேலையை செய்யறேன். நான் இல்ல, என் முன்னோர்களே அப்படிதான் செஞ்சிருக்கான். நீங்க உதாரணமா அப்துல் கலாம் எடுத்துக்கிறீங்க. தமிழ் அறிவியலின் பெருமை மிக அடையாளமாக வாழ்ந்த பெருந்தகை. பாராளுமன்ற உறுப்பினர்லாம் கூட்டி சந்திக்கல, சட்டமன்ற உறுப்பினர்லாம் ஒன்னா கூடுதுன்னு பேசல, மாவட்ட ஆட்சியாளர் எல்லாரையும் ஒன்னா கூட்டி சந்திக்கல, ஐபிஎஸ் அதிகாரிகளை எல்லாம் கூப்பிட்டு சந்திக்கல. என்ன பண்ணாரு? பள்ளிக்கூடத்து பிள்ளைய கல்லூரி பிள்ளைகளை போய் சந்திச்சாரு. ஏன்? இவங்களை நம்பி பயனில்லைன்னு முடிவெடுத்துட்டாரு. அதே தான் நானும், அதே தான் அந்த பாதையில தான் நானும் போயிட்டு இருக்கேன். அவர் தான் போனாரு. என்ன சொன்னாரு? கனவு காணுன்னாரு. இது அவருக்கு சொன்னவை யாரு? வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு சொன்னது யாரு? அவங்க பாட்டை வள்ளுவ பெருந்தகை. அதுதான் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமே நிறுத்துன்னு அவருக்கு கற்பித்தவர், அவருக்கு அந்த கனவை விதைத்தவன் அவர் பாட்டன் வள்ளுவ பெருமகன். அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறார். எப்படி? என் அருமை பிள்ளைகளே, உறங்கும் போது உங்கள் கண்கள் உறங்கட்டும், ஒருபோதும் உங்கள் கனவுகள் உறங்கி விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்ற. தூங்கும் போது உனக்கு வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வது எதுவோ அதுவே கனவு என்று கற்பிக்கிறது. ஒரு முறை வந்தால் கனவு, இருமுறை வந்தால் ஆசை, அதுவே திரும்ப திரும்ப வந்தால் அதுதான் லட்சியம் என்று கற்பிக்கிறது. உழவை மீட்போம், உலகை காப்போம். நமது சின்னம் விவசாயி, உழைக்கு மக்கள், அன்றாட தினக்குழிகள், பஞ்ச பராரிகள், பாக்டாளி வர்க்கன், வேளாண் வேறுகுடி மக்களின் வாரிசு. எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள். ஓட்டு பாருங்க, ஓட்டு அப்புறம் பாருங்க தமிழர் நாட்டை. வெல்ல போகிறான் விவசாயி, நமது சின்னம் விவசாயி.